ரகசியம் புக்கு அந்த மாயாஜாலம் அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் நிறைய படிச்சு படிச்சு என்னால வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு நகர்ந்து போய் ஒரு வேலையை செய்யறதுக்கு எனக்கு நிறைய தடங்கள் இருக்கு, என்ன காரணம்னு தெரியல. சரி 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 சரி. அதாவது எல்லாமே சிலவங்க ஒரு ஆரம்ப காலத்துல வழி நடத்துறதுக்காக நிறைய நூல்கள் இருக்கு, அது அது எல்லாருக்கும் அந்த நூல்கள் தேவையில்லை. சிலவங்க வந்து ஒண்ணுமே ஒரு இதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் தேவைப்படும். இப்ப நீங்க ஏற்கனவே நல்லா பிஸியா இருந்திருக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாம் அது தேவையே கிடையாது, அது உங்களை என்ன முடக்கிதான் போட்டு. அதனால நீங்க வந்து இப்ப பொதுவா என்னன்னு சொல்லி சொன்னா எந்த ஒரு இதுமே வந்து நம்ம உள்ள எனர்ஜி இது இதெல்லாம் வர்றது வந்து அந்த என்ன இதை பண்றீங்களோ அந்த சம்மந்தப்பட்ட எனர்ஜி வரும். இப்ப நீங்க வந்து இப்ப அதுல என்ன சில அமானுஷ்யமா நீங்க நடந்துரும்னு சொல்லி நினைச்சீங்கனாலே நடந்துரும்ங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுல அந்த ரகசியங்கிற புக்ல அப்படிதான் போட்டிருக்கு. அதாவது இப்படி நீங்க நாளைக்கு உங்களுக்கு ஒரு நிறைய வருமானம் வரணுங்கிற மாதிரி ஒரு இருந்தா வருமானம் வந்த மாதிரியே கற்பனை பண்ணிட்டாங்கன்னா வருமானம் வந்துடும், நீங்க வேற ஒண்ணுமே பண்ண வேண்டியதில்ல. நீங்க ஒரு வேலையுமே பண்ண வேண்டாம், சும்மா வீட்டை திறந்து யாராவது கொண்டு வந்து உங்களுக்கு பணம் தரலாம் கொடுத்துட்டு போயிருவாங்கிற மாதிரி இருக்கும். அது வந்து என்ன சொல்லி சொன்னா சிலவங்க வந்து முயற்சியே இல்லாதவங்களுக்கு ஒரு முயற்சியை கொண்டு வர்றதுக்காக சொல்லப்பட்டது. இப்போ சிலவங்களுக்கு ஒரு ஒரு தொழில் பண்றதுல ஆர்வமே இருக்காது, எந்த வேலையும் இல்லாம சும்மா அவங்க பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிட்டே போயிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க ஒரு ஒரு பெரிய அதிகாரியாவோ ஒரு வசதி உள்ள ஒரு இதாவோ வந்தாச்சுன்னு சொன்னா அந்த வாழ்க்கையை நினைச்சு பார்த்தாச்சுன்னு சொன்னா அதுல உங்களுக்கு ஒரு ஒரு ஈடுபாடு வந்துட்டுன்னு வச்சுக்கிடுங்க. வந்துட்டுன்னு சொன்னா ஈடுபாடு வந்துன்னு சொன்னா அது சம்பந்தப்பட்ட முயற்சி எல்லாம் வரும்ங்கிறதுக்காக உங்க முயற்சியை தூண்டுறதுக்கான ஒரு தூண்டுதலா அதை வச்சிருக்கிறாங்க. இது நீங்க உங்களை நீங்க சோம்பேறியா உட்கார்ந்தாலும் அது உங்களுக்கு கிடைச்சிரும்ங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும் பொழுது அது வந்து அகெயின்ஸ்டா வேலை செய்யுதுனே அர்த்தம். அதை பாசிட்டிவா வேலை செய்யணும், அது இது நெகட்டிவா வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. எந்த இதுனாலுமே உங்களுக்கு முயற்சியை தூண்டுற மாதிரி இருந்து முயற்சி மூலமா ஒண்ணு கிடைக்கிறது தான் அது சரியானதா இருக்கும். உங்களை ஒரு முயற்சியும் பண்ணாம எனக்கு எல்லாமே தானாவே கிடைச்சிரும்ங்கிறது சரியான அணுகுமுறை இல்ல. அதனால முதல்ல நம்ம கான்செப்ட் லெவல்ல நம்ம அதை நம்ம மாத்திக்கிடணும். மாத்திக்கிட்டோம்னு சொன்னா எல்லாமே சரியா வந்துடும். இப்ப அது வந்து யாருக்கோ ரொம்பவும் முடங்கி போய் ஒரு வேலையும் செய்யாம ஒரு இதுலயும் ஆர்வம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டுறதுக்காக சொல்லப்பட்ட விஷயம் அது. அது உங்களை நீங்க அதை இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப வந்து இந்த ஊன்றுகோல் இருக்கு, சிலவங்களுக்கு சக்கர நாற்காலியில போறதுங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. அது என்னன்னா நடக்க முடியாதவங்களுக்காக கொடுக்க தயாரிக்கப்பட்டது. நீங்களும் சக்கர நாற்காலியில போறதுக்கு ஆசைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது நீங்க நல்லா நடந்து போறவங்களுக்கு சக்கர நாற்காலி இருக்கு, நடக்கவே முடியாதவங்களுக்கு அந்த நாற்காலியில நடந்து அது நடக்க முடியாது. அவங்களால அந்த நாற்காலியிலன்னு சொன்னா எங்கேயுமே நகரவே முடியாது, உட்கார்ந்த இடத்துலதான் உட்கார்ந்துருப்பாங்க. அந்த மாதிரி இது வந்து ஆர்வம் இல்லாதவங்களுக்காக அமைக்கப்பட்ட ஒரு அணுகுமுறை. அது ஒரு நல்ல சுறுசுறுப்பானவங்களுக்காக அமைக்கப்பட்டதில்லை. ஒரு நல்ல நம்பிக்கையோடையும் நல்ல எண்ணத்தோடையும் இருந்தீங்கன்னு சொன்னா நல்ல முயற்சிகள் ஏற்படும், நல்ல முயற்சிகள் ஏற்பட்டா நல்ல செழிப்பு ஏற்படும்ங்கிறதுக்காக நல்ல முயற்சியை தூண்டுறதுக்காக அமைக்கப்பட்டது. அது நல்ல முயற்சியே முடக்கமாக்குதுன்னு சொன்னா அது தேவையில்லை தான் அர்த்தம். அது அந்த மாதிரி இதுகளெல்லாம் நம்ம அது வந்து அதனுடைய சரியான அணுகுமுறையை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அது நம்ம அதுவே நமக்கு வேலை செய்யும். அதான் இப்போ நம்ம வந்து அகத்துல எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம நல்ல சிந்தனைகளை எப்ப வேணாலும் வளர்த்திக்கலாம் இல்லைங்களா? நல்ல சிந்தனைகளை செயலுக்கு உண்டானதை எல்லாம் வளர்த்திக்கிட்டு நம்ம வந்து உங்க கைக்கு மேல ஒரு 50 கிலோ வெயிட் தூக்கி வச்சா என்ன ஆகும்? வலி இருக்கும், அது கையை நசிக்கிறோம், கையை நசிக்கிறோம். அதே நேரத்துல கீழே ஒரு 50 கிலோ வெயிட்ல ஒரு பாக்ஸ் இருக்கு, நான் உங்களை அதை தூக்கிறேன், கொஞ்சம் தூக்கி தயசு தூக்கி கொஞ்சம் மேஜில் வச்சிருங்க என்ன சொல்லி நான் உங்ககிட்ட சொல்றேன். இப்போ உங்களுக்கு 50 கிலோ வீட்டை தூக்கி வைக்க முடியுமா முடியாதா? நினைச்சீங்கன்னு சொன்னா உங்க கையில 50 கிலோ வெயிட் தூக்கக்கூடிய எனர்ஜி கையில வந்துடும். இப்ப முதல்ல எல்லாம் சும்மா கையில எல்லாம் எனர்ஜி கிடையாது. நீங்க உங்க கையில 50 கிலோ வச்சானால கையை நசிங்கிறோம், கையில எந்த எனர்ஜியுமே இருக்காது. ஆனா நீங்க தூக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த கையில எனர்ஜி வந்துடும்.
தூக்கி முடிச்சோன்னா அந்த எனர்ஜி போயிடும். அதுக்காக கையில எப்பவுமே எனர்ஜி எல்லாம் இருந்துகிட்டே இருக்குன்னு அர்த்தம் இல்ல. அதே மாதிரி நீங்க வந்து எதையாவது ஒண்ணு செய்யணும்னு முடிவு பண்ணீங்கன்னு சொன்னா அது தேவையான ஆர்வம் ஒரு முயற்சி எல்லாமே தானாவே வந்துடும். நீங்க முடிவு எடுக்கிற பொறுத்துதான். நீங்க வேணும்னே முடிவு எடுத்தீங்கன்னு சொன்னா ஆர்வமும் வரும், முயற்சியும் வரும், எல்லாம் வந்துடும். அதுக்காக எப்பவுமே வந்து ஆர்வத்தோட இருக்கணும்ங்கிறதெல்லாம் அவசியமே இல்லை. அதெல்லாம் கிரியேட் பண்ண நீங்க கையில வந்து 50 கிலோ எனர்ஜியோட எப்பவும் நம்ம கையில வச்சுக்கிட்டே இருப்பேன்னுலாம் வச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது தேவையே கிடையாது. எப்போ தேவையோ அப்ப அதுவா வந்துடும். அது தேவை முடிஞ்சோடனே அதுவா போயிடும். அதே மாதிரிதான் எல்லாமே நம்ம வந்து எந்த செயல்களையுமே நீங்க செய்யணுங்கிறத நீங்க திட்டமிடுங்க, அவ்வளவுதான். அதுக்கு நீங்க சிந்திச்சுக்கிடுங்க, செயல்படுங்க. நீங்க எதுவுமே ரெடிமேடா இந்த உணர்ச்சி எந்த ஆர்வத்தையுமே எனர்ஜியோ நீங்க ரெடிமேடா எதையுமே வச்சுக்கிட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க எல்லாத்தையுமே விட்டு நீங்க எப்பவுமே ஃப்ரீயா இருக்கிறதுதான் உங்க வேலையுடைய. எதையுமே நீங்க ஸ்டோர் பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல. எந்தெந்த நேரத்துல எது வேணுமோ அது வந்துடும். அது அது அந்த நினைப்பு வரும்பொழுது அதுக்கு உண்டான ஒரு எனர்ஜி வந்துடும். வந்துடும். இப்ப நீங்க உதாரணமா நீங்க காலையில 5 மணிக்கு எழும்புறது 4 மணிக்கு எழும்புறதுலாம் நல்ல பழக்கம் நீ சொல்லி முடிவு பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். காலையில நீங்க 5 மணிக்கு அலாரம் வச்சு இல்ல 4 மணிக்கு அலாரம் வச்சு அலாரம் அடிச்சதுன்னு சொன்னா என்ன தோணும்னு சொன்னா தூக்க கலக்கமா இருக்கும். சரி இன்னைக்கு எதுக்கு போட்டுட்டு ஆரம்பி நாளைக்கு பாத்துக்கலான்னு சொல்லி அப்படியே பழையபடி தூங்கணுங்கிற எண்ணம் தான் வரும். உங்களுக்கு 5 மணிக்கு ஃப்ளைட்டுக்கு போகணும், 5 மணி ஃப்ளைட்டுக்கு போனோம். நீங்க ஏழியரா நீங்க 5 மணி ஃப்ளைட்டுக்கு போகணும்னு சொன்னா நீங்க 2 மணிக்கே ரெடி ஆகி எல்லாமே இது பண்ணி போய் கொஞ்சம் அட்வான்ஸா போனாதான் ஃப்ளைட்டை பிடிக்கிறதுக்கு சரியா இருக்கும்னு சொன்னா 2 மணிக்கு நீங்க அலாரம் வைக்கிறீங்க. உண்மையில அசந்து தான் தூங்கிட்டு இருக்கீங்க. அலாரம் எழுச்சோடனே நீங்க ஃப்ரெஷ் ஆயிருதான் எழும்புவீங்க, தூக்க கலக்கத்தோட எழும்ப மாட்டீங்க. இப்ப அதே நேரத்துல நீங்க ஒரு வேலையுமே இல்லாம சும்மா காலையில எழும்புறது நல்ல பழக்கம், சரி எழும்புவோமேனு சொல்லி நீங்க காலையில எழும்புனீங்கன்னு சொன்னா 4:30 எழும்பினாலுமே கூட தூக்க கலக்கமா தான் இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குவோமேங்கிற எண்ணம் வரும். ஆனா நீங்க 2 மணிக்கு எழும்பினாலுமே கூட எழும்பும் போதே ஃப்ரெஷ்ஷா எழும்புவீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த தூக்க கலக்கம் எதுவுமே இருக்காது. ஏன்னா நீங்க ஃப்ரெஷ்ஷா இருந்தனாதான் நீங்க வேகமா முயற்சி பண்ணி நீங்க முடிவு பண்ணி நீங்க 5 மணி ஃபிளைட்டை பிடிக்கணும்னு சொல்லி சொன்னா ஒரு 3:30 நீங்க ஏர்போர்ட்ல இருக்கணும். அப்போ நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி வேகமா நீங்க வரும்போது ஒரு பிரிஸ்கா தான் எழும்புவீங்க, எழும்பும் போதே பிரிஸ்கா எழும்புவீங்க. ஆமாங்க. அப்ப இது எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன சூழ்நிலை இருக்கோ சூழ்நிலையை ஃபேஸ் பண்றதுக்குள்ள எனர்ஜி தானா வந்துடும். இதை நீங்க முன்னாடியே நீங்க ஒரு இது இல்லாம சும்மாவே ப்ரிப்பேர் பண்ணி உங்களை வந்து அப்படியே இது பண்றதுங்கிறதெல்லாம் தேவையே இல்லாது. நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மைங்க. ஒரு அதாவது அடுத்த நாள் வந்து ஒரு பெங்களூர் போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா அலாரம் கூட வைக்க வேண்டியது இல்லை. 2 மணிக்கு முன்னாடி முழிப்பு வந்து மலமலமான ப்ராசஸ் நடக்குது. நடக்குது, நடக்குது. ஆமா, நீங்க சொல்றது உண்மைங்க. 100க்கு 100 உண்மை. அப்புறம் இந்த நம்ம இங்க நம்ம பக்கத்துல மாயம்மா கோயில், சாய்பாபா கோயில் இதெல்லாம் இருக்கீங்க. ஆனா எனக்கு இப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாதான் எனக்கு ஒரு ஒரு அதாவது ஒரு எனக்குள்ள ஒரு நல்ல எனர்ஜி கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. அது என்ன காரணத்தினாலுங்க? மற்ற டைம்ல வந்து ஏன் அது நம்ம இருக்கிற இடத்துலயே அந்த மாதிரி வந்து ஒரு உணர்வு ஏற்படாதா, அந்த மாதிரி ஒரு உற்சாகம் வராதா? எதனால அந்த இடத்துக்கு போனா மட்டுமே வந்து நல்ல காரியங்களும் நடக்குது அப்படின்னு இருக்கு? மற்றபடி நீங்க உங்களுக்கு நீங்க எந்த செயல் பண்ணணும், நல்ல செயல் பண்ணணும்னு நினைச்சு அது பண்ணணுங்கிற ஒரு எண்ணமே உங்களுக்கு ஒரு அது எனர்ஜியை கொடுத்துரும். அதனால ஒரு இது இது வந்து உங்களுக்கு அப்படி நீங்க பழக்கப்படுத்திக்கிட்டனால அப்படியும் கூட உங்களுக்கு ஏற்படலாம். அதனாலயும் தப்பு இல்லை. மற்றபடி இதெல்லாமே உங்களுக்கு செயலுக்கு நீங்க பயன்படுத்திக்கிடுங்க. நீங்க அங்க போயிட்டு வந்தோன்னா உங்களுக்கு நல்ல செயல் எல்லாம் நல்லா நடக்கும், சரியா இருக்கும்னு சொல்லி ஒரு எண்ணத்தை உங்களுக்கு ஏற்படுத்த வேண்டியது இருக்கு பாத்தீங்களா. இருந்தா தானே உங்களுக்கு எல்லாமே ஒரு கான்பிடண்டா செயல்பட முடியும். ஆமா, அதுக்கு நீங்க அது உங்களுக்கு உதவியா இருந்ததுன்னா நீங்க அதை பயன்படுத்திக்கிடலாம். பயன்படுத்திக்கலாம், அவ்வளவுதான். அதனால தப்பு ஒன்றும் கிடையாது. சரிங்க.